இன்றும் நாளையும் எரிபொருள் நிலையங்களில் டீசலுக்காக வரிசைகளில் காத்திருப்பதை தவிர்க்குமாறு இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. 37,500 மெட்ரிக் டன் எரிபொருளை தாங்கி வந்த கப்பலில் இருந்து திட்டமிட்டவாறு எரிபொருளை தரையிறக்க முடியாது போயுள்ளமையால் இந்த அறிவித்தல் விடுக்கப்படுவதாக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் அத்தியாவசிய சேவைகளுக்காக தொடர்ச்சியாக டீசல் விநியோகிக்கப்படும். அதேவேளை எந்தவித பற்றாக்குறையும் ஏற்படாதவாறு வழமை போல பெட்ரோல் விநியோகம் இடம்பெறும் எனவும் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் சுழற்சி முறையில் 10 மணி நேரம் மின் துடிப்பை அமலாக்க இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. வலய ரீதியாக காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையான காலப்பகுதியில் 10 மணி நேர மின் துடிப்பு அமலாக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி ஏ, பி, சி, டி, இ, எஃப் வரையான வலயங்களில் பிற்பகல் 2 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையான காலப்பகுதியில் 10 மணி நேரமும் ஜி, எச், ஐ, ஜே, கே, எல் வரையான வலயங்களில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையான காலப்பகுதியில் 6 மணி நேரமும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியில் 4 மணி நேரமும் பி, கியூ, ஆர், எஸ் வரையான வலயங்களில் பிற்பகல் 2 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையான காலப்பகுதியில் 10 மணி நேரமும் டி, யூ, வி, டபிள்யூ வரையான வலயங்களில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையான காலப்பகுதியில் 6 மணி நேரமும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியில் 4 மணி நேரமும் எம், என், ஓ, எக்ஸ், ஒய், இசட் வரையான வலயங்களில் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியில் 4 மணி நேரமும் மின் தடை அமலாக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மின் தடை குறித்து நேற்றிரவு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் மின்சார நெருக்கடியில் மிகவும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 12 மணி நேர மின் துடிப்பு அமலாக்க அனுமதி கோரப்பட்டது. எனினும் இந்த நிலைமையை ஓரளவுக்கு குறைப்பதற்காக கையிருப்பிற்கு அவசியமான குறிப்பிடத்தக்க அளவான எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. தற்போது ஏற்படும் நிலைமை அவ்வளவு சிறந்ததாக இல்லை. இலங்கை முழுவதும் காலை 8 மணி முதல் இரவு 12 மணி வரையான காலப்பகுதிக்குள் 10 மணி நேர மின் துடிப்பு அமலாக்குவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விருப்பமின்றி ஏனும் மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மின் உற்பத்தி நிலையங்களில் 800 மெகாவாட் மின்சார உற்பத்திக்கான எரிபொருள் இன்மையால் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இயலமை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதி பிரச்சினை காரணமாகவே மின்சார பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டு ஒதுக்கம் தொடர்பான பிரச்சினையால் நிதி பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் எரிபொருள் கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்தது. ஆனால் அந்த கப்பலை விடுவிப்பதற்கான டாலர் தற்போது இல்லை. எனவே அரசு நிறுவனங்களில் வீடு இருந்து வேலை செய்யும் உறவையை ஏற்படுத்தி இந்த நிலைமையை ஓரளவிற்கு முகாமைத்துவம் செய்வதற்கு அரசாங்கத்திடம் பரிந்துரை முன்வைத்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 10 மணி நேர மின்சார தடை எனும்போது மதிய நேரத்தில் முழுமையாக மின்சாரம் இல்லை. அதே நேரம் இந்திய கடன் வசதி எல்லையில் எதிர்வரும் 31ஆம் தேதியே மற்றொரு எரிபொருள் கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது. 1ஆம் தேதிதான் அந்த கப்பலில் இருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே அடுத்து வரும் சில நாட்களில் மிகவும் சிக்கலான நிலைமையே அனைவருக்கும் வாழ வேண்டிய நிலை ஏற்படும். கூடிய அளவில் வைத்தியசாலை உள்ளிட்ட முக்கியமான இடங்களுக்கு மாத்திரமே மின்சாரத்தை விநியோகிக்கக்கூடிய இயலமை உள்ளது. அதே நேரம் சுதந்திர வர்த்தக வலயத்திற்கு மின்சாரத்தை வழங்க முயற்சிப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். நீர்த்தேக்கங்களில் உள்ள நீர்மட்டம் குறைவடைந்துள்ளமையால் மீண்டும் மழையுடனான காலநிலை ஏற்படும் வரையில் இந்த நிலைமையை முகாமைத்துவம் செய்து முழுமையாக மின்சாரத்தை வழங்கக்கூடிய இயலுமை இல்லை. இந்த நிலையில் அடுத்து வரும் 2-3 ஆண்டுகளுக்குள் மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிக்காவிட்டால் இந்த நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என அரசாங்கத்திற்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் தாங்கள் அறியப்படுத்தியுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 5,000 ரூபாய் கொடுப்பனவை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அரசு சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் அந்த கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்காக 2 மாதங்களுக்கு தலா 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க
அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சுமார் 31 லட்சம் பயனாளர்களுக்கு இந்த கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சில கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் மேலதிக சேவைகளில் இருந்து விலக்கி ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக தொடர்ந்து இயந்திர சாரதிகள் சங்கத்தின் செயலாளர் இந்திக துடங்குட தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்வதற்கு முன்னர் நேற்றைய தினம் அவர்கள் தொடர்ந்து திணைக்கள பொது முகாமையாளருடன் சுமார் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் அந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாமையால் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பித்ததாக தொடருந்து இயந்திர சாரதிகள் சங்கத்தின் செயலாளர் இந்திக துடங்குட தெரிவித்தார். தொடருந்து கட்டணம் சீராக்கல் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வாறு இருப்பினும் போக்குவரத்து அமைச்சர் திலும் அமனுகமுவுடன் நேற்றிரவு தொலைபேசியில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் அடிப்படையில் இன்று மதியம் வரையில் தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக கைவிட தீர்மானித்துள்ளதாக தொடருந்து இயந்திர சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அனைத்து ஆய்வக சேவைகளையும் மட்டுப்படுத்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. மருந்து தட்டுப்பாடு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நிர்வாக அதிகாரியால் சம்பந்தப்பட்ட துறை பிரதானிக்கு கடிதம் மூலம் அறியப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் நாடு முழுவதும் உள்ள பல வைத்தியசாலைகளில் புற்றுநோய், இருதய மற்றும் சிறுநீரக நோயாளர்களுக்காக பயன்படுத்தப்பட்ட மருந்துகள் தற்போது பெருமளவில் முடிவடைந்துள்ளதாக அரச ஊடகவியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் மேலும் பல மருந்துகள் தீர்ந்து போகும் என அந்த சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேசிய கல்வியியல் கலாசாலையிலிருந்து டிப்ளோமாதாரிகளாக வெளியேறுபவர்களுக்கு தங்களின் சொந்த மாகாணங்களிலேயே ஆசிரியர் நியமனம் வழங்க கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன உறுதியளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தேசிய கல்வியியல் கலாசாலைகளிலிருந்து டிப்ளோமாதாரிகளாக வெளியேறுபவர்களுக்கு விரைவில் ஆசிரியர்களாக நியமனம் பெறவிருக்கின்றனர். இவ்வாறு நியமனத்திற்கு தகுதியானவர்கள் தங்களது சொந்த மாவட்டங்களில் நியமனம் வழங்காமல் வெளி மாவட்டங்களில் நியமிக்கப்படுவர் என்ற தகவல் எனக்கு கிடைத்தது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் கௌரவ தினேஷ் குணவர்தனோடு பேசினேன். வெளி மாவட்டங்களில் நியமிக்கப்படுவதற்கு எனது பலத்த ஆட்சேபனையை தெரிவித்ததோடு அதனை கடிதம் மூலமாகவும் உறுதி செய்தேன். கடந்த காலங்களில் இவ்வாறு வெளி மாவட்டங்களில் நியமிக்கப்பட்டவர்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததையும் விளக்கினேன். அத்தோடு தற்போதைய பொருளாதார நெருக்கடி, உயர்வடைந்துள்ள போக்குவரத்து செலவினம், குடும்ப பிரச்சனைகள் போன்ற விடயத்தையும் எடுத்துக் கூறினேன். எனவே இவ்வாறு டிப்ளமாதாரிகளாக வெளியேறுபவர்களுக்கு அவர்களது சொந்த மாகாணங்களிலேயே நியமனம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கல்வி அமைச்சர் உறுதியளித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை இன்று கூடவுள்ளது. கொடகலையில் உள்ள CLF வளாகத்தில் இன்று முற்பகல் தேசிய சபை கூட்டம் ஆரம்பமாக உள்ளது. இன்றைய கூட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் புதிய தலைவர் தெரிவு இடம்பெறவுள்ளது. அத்துடன் சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்படவுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் தலைவர் ஆறுமுகன் தோண்டமான் காலமானதை அடுத்து கட்சிக்கு புதிய தலைவர் ஒருவர் தெரிவு செய்யப்படவில்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் கட்சியின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்றைய தினம் தேசிய சபை கூடி புதிய தலைவர் தெரிவு செய்யப்படவுள்ளார். தலைவர் பதவிக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் மற்றும் பிரதமரின் இணைப்பு செயலாளர் செந்தில் தொண்டமான் ஆகியோர் போட்டியிடவுள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தேசிய சபையில் நடத்த படும் வாக்கெடுப்பின் அடிப்படையில் புதிய தலைவர் நியமனம் இடம்பெறவுள்ளது.